கொண்டதில்லை. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. பெருமானாருடைய சகிப்புத்தன்மைக்கு இதை விட ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்ல முடியாது. பெருமானாருடைய மனைவியர் 9 மனைவியர் இருந்தாங்க. அவங்க ஹயாத் அவங்க மூத்த ஆகிற நேரத்துல 9 மனைவிமா, அவங்களும் மனிதர்கள் தான். அதனால எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சில குணங்கள் பெருமானாருடைய மனைவியருக்கும் இருந்தது. அவங்களுக்கு மத்தியிலையும் கூட சக்கலத்து சண்டையினா இருந்தது. எந்த அளவுக்குனா ஹதீஸ்ல வந்து பெருமானாருடைய மனைவியர் 2 பார்ட்டியாவே இருந்தாங்க, 2 அணி. அன்னை ஆயிஷாவுடைய தலைமையில ஒரு அணி இருக்கும், அன்னை ஜெயினவுடைய தலைமையில ஒரு அணி இருக்கும். இந்த பக்கம் சில பேர் இருந்தாங்க, அந்த பக்கம் சில பேர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நிறைய போட்டி எல்லாம் நடந்திருக்குது, அவங்களுக்கு மத்தியில பொறாமைகளும் இருந்திருக்குது. அது மாதிரியான ஒரு சம்பவம் இது. ஒரு நாள் அதுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைத்து கொடுக்கறதுல மனைவிமார்களுக்கு நடந்த ஒரு போட்டியை பத்தி வருது. அன்னை ஆயிஷா அவர்களும் பெருமானாருக்கு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இன்னொரு மனைவி அன்னை சஃபியா அவர்களும் சமைக்கிறாங்க. சஃபியா அவர்கள் வேகமாக சமைத்து தன்னுடைய அடிமை பெண்ணிடத்துல பெருமானாரிடம் சென்று இதை கொடுங்கள் என்று கொடுத்து அனுப்புறாங்க. சஃபியாவுடைய அடிமை பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த உணவை கொண்டு வருகிற நேரத்துல அன்னை ஆயிஷா அவர்கள் அதை பார்த்துறாங்க. அவங்களுக்கு சரியான கோபம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சமைத்திருக்க இவர்கள் இப்படி கொண்டு வருகிறார்களே என்று கோபத்துல அந்த அடிமை பெண்ணுடைய கையில் இருந்த அந்த தட்டை உதறி விட்டுறாங்க. அது கீழே விழுந்துருது, உடஞ்சிருது, சாப்பாடு கொட்டிடுது. பள்ளியில் இருந்த தோழர்கள், சின்ன தோழர்கள், சஹாபா பெருமக்கள் இந்த காட்சியை பாக்குறாங்க. ஒரு மனைவி 4 பேர் பாக்குற மாதிரி இப்படி நடந்தா எந்த ஒரு கணவனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல கூட எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு நடந்தாங்கன்னு சொன்னா, அந்த கீழே விழுந்த அந்த பாத்திர துகள்கள் அதை தானே குனிஞ்சு எடுக்கிறாங்க. எத்தனை துகள் உடஞ்சி கிடக்குதோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த சாப்பாட்டை மட்டும் தனியா பிரித்து அதை அந்த சின்ன தோழர்கள்ட்ட கொடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அன்னை ஆயிஷா ஒரு பக்கம் தான் செஞ்ச தவற விளங்கி நிக்கிறாங்க, பெருமானார் என்ன சொல்வார்களோ என்று பயந்து கொண்டு நிக்கிறாங்க. மத்த சகாபாக்களும் பார்க்கிறாங்க பெருமானார் ஆயிஷாவை என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாவற்றையும் முடித்து விட்டு சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா செஞ்சதுல எந்த தவறும் கிடையாது. அவங்க தட்டை தட்டி விட்டாங்கல்ல, எந்த தவறும் இல்லை. அது ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். அந்த ரோஷத்தினால செஞ்சுட்டாங்க, நீங்க எல்லாரும் கலந்து போயிருங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோபப்பட வேண்டிய அந்த இடத்துல கூட நிதானம், ஒரு சகிப்புத்தன்மை கடைபிடித்தார்கள். இந்த அஹ்லாக்கு தான் மனிதனை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். நாளை சொர்க்கத்திலே பெருமானாருக்கு நெருக்கமாக இருக்க போவதையா, நல்ல குணமுடையவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அந்த வகையில அருமையானவர்களே, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த அஹ்லாக்கு வேண்டும். அதுல குறிப்பாக விட்டு கொடுக்கிற குணம், இந்த விட்டு கொடுக்கிற குணம் உம்மத்துல வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும். விட்டு கொடுக்கிற குணங்கிறது